மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிசிஏ அண்ட் விஸ்காம். அப்ளை நவ். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸோட வாய்ஸுக்கு நல்லா இருந்தது. காளி வெங்கட் ஸ்பெஷலாக நல்லா இருந்தது. அவரோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃப்ளாஷ்பேக்லாம் நல்லா பண்ணியிருந்தார். கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக இருந்தது. வசந்த படனோட எவ்வளோ எந்த படமாக இருந்தாலும் ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்காக இருக்கட்டும், எஸ்கே ஜீவாவோட வசனங்களாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸ் சூப்பராக, காளி வெங்கட் சார் தான் வேறு லெவலு. அவரோட ஆக்டிங்லாம் 10 நிமிஷம் வந்தாலுமே செம்மையாக பண்ணியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் ஆஸ் யூஸ்வல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் அவர் அந்த வில்லன் சேஞ்ச் ஓவர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஹீரோ ரோல் இது இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நியூ ஒர்க். அநீதி படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். மூவியில் வந்து என்ன கருத்து சொல்ல வராங்க? கருத்து நிறைய கருத்து சொல்ல வராங்க. நீங்கள் எந்த கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குறீங்களோ யூ கேன் பிக் அப். தேர்ஸ் லாட் இன் த மூவி. உங்களுக்கு ஒரே ஒரு கருத்துன்னு இல்லை, நிறைய நம்ம கற்றுக்கலாம் படத்தில். எங்கள் அம்மா வந்து நடிச்சிருக்காங்க படத்தில், ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஐ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் படம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன் அவங்கள. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படம் வரப்போல நான் இன்னும் பிறக்கக்கூட இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இட்ஸ் எக்ஸைட்டிங் அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரௌட். யா நம்ம வயலன்ஸ் படம் பார்க்கறது இல்லையா? மாஸ் படத்துலலாம் கூட வயலன்ஸ் இருக்குது. கம்பேர்ட் டு தட் இட்ஸ் வெரி டீசென்ட் ஃபிலிம், குட் ஃபிலிம். ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படத்தில் அர்ஜுன் தாஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு. எந்த கேரக்டர்னாலும் ஆகும், எனக்கு கொடுங்க நான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணியிருக்காரு. நான் சீரியஸாக செம்மையாக இருக்கேன். ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், அது கதைக்குள்ளே என்ட்ராவாது. அதுக்கப்புறம்லாம் வேறு லெவல் போகும். சி, எல்லாருமே ஒரு விதத்தில் ஏழதான். ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து கம்மியாக இருப்பாங்க, ஒருத்தர் ஜாஸ்தி இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் கிடையாது. அதுக்காக ஒரு மனுஷங்களை வந்து தப்பாக ட்ரீட் பண்ணணும், அவங்கள ஒரு திருடனாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப, ஐ நோ தட் பெயின். பிகாஸ் எனக்கு வந்து தெர் ஹஸ் பின், என்னோடய வாழ்க்கையிலே வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் என்னோடய ஓன் ஃபேமிலியிலேயே. பணம் இருந்தால் வேறு ஒரு மரியாதை தான் இருக்குது இந்த உலகத்தில். பட் அதுக்காக ஒருத்தரை வந்து தாழ்த்தி அசிங்கப்படுத்தணுன்றது தவறான விஷயம். ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து எல்லா லெவல்ஸ்லையுமே காமிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் எப்படி இந்த டெலிவரி பாய்ஸை நடத்துகிறாங்க, அதே மாதிரி ஒரு பணக்கார வீட்டில் ஒரு வேலைக்காரங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லா லெவல்ஸ்லையுமே காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொலை அநீதி இந்த ரெண்டு படத்துக்கும் கூப்பிட்டாங்க. சார் முடிவெட்ட விட மாட்டார் மணிரத்னம் சார், பரவாயில்லையா ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க அப்படின்னு அவங்க பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு என்னை பண்ண விட்டாங்க. ரெண்டும் ஒரே டைமில் தான் ஷூட் பண்ணேன். இப்போ பார்த்தா ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து அதாவது இந்த முதல்வன் படத்தில் நம்ம மணிவண்ணன் சார் சொல்லல, இது நம்ம சிலபஸ்லேயே இல்லையே, லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி அப்படி தான் ஒரு விஷயம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட லென்த்து ஓகேவாக இருக்கா? ஆ, கரெக்டாக தான் இருக்குது, ரொம்ப லென்த்தெல்லாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், செகண்ட் ஹாஃப் கரெக்டாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். வைலன்ஸ் வந்து எப்படின்னா, அது ட்ரெய்லர் கட்டில் தான் அப்படி இருக்குது, படத்தில் அவ்வளோ வைலன்ஸ் இல்லை. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், பார்க்கலாம். அந்தளவுக்குலாம் பெருசாலாம் லென்த்லாம் லாக்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் ஒரு லாக் இருந்துச்சு, பட் அந்த லாக் எதுக்காக இருந்தது, நம்ம கிளைமேக்ஸில் கரெக்டாக கரெக்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ, அதனால் லாக் பெருசாக தெரியல ப்ரோ படத்தில். ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆ, துஷாராவது ரொம்ப, அவங்க தான் லீட் ரோல் மாதிரி, அவங்க கொண்டுட்டு போகிற இடம் தான் நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸோட ரெண்டு பேர்த்துமே நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர். கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் ஆன் ஸ்க்ரீன் பேராகவே அவங்களது பார்க்க நல்லா இருக்குது. இதில் வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, படம் ஃபுல்லாக இருப்பாங்க. வைலன்ஸ் எந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க? இல்லை, வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, ஆனால் அது படத்தோட கோர் வந்து அதுதான் அப்படின் போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்துட்டு ட்ரெய்லர் டீசரில் பார்த்தாச்சு. ஸோ வந்துட்டு படத்துக்கேற்ற வயலன்ஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க ப்ரோ. அர்ஜுன் தாஸ் வந்து நீங்கள் கொலை அந்த மாதிரி கேரக்டர் இல்லாமல் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ் ஹீரோ கிடையாது ப்ரோ, அவர் கொடுத்த கேரக்டராக வாழ்ந்துருக்காரு ப்ரோ, அவ்வளோதான். ஆ, இப்போ கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் கொடுறமா காட்டில் ஒரு இடத்துல மட்டும் காமிச்சிருப்பானுங்க, ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 2 செகண்ட் 5 செகண்ட் தான் இருக்கும். ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா முதலாளித்துவம் அது இதுன்னு பேசும்போது நல்லாவே பார்க்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்குற படமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வைலன்ஸ் இல்லை, ஆனால் வைலன்ஸ் நல்லா சப்டலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கு, அது செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு வைலன்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான்
நாலஞ்சு சீன் அப்படிதான் இருக்கும். பட் அது வைலண்ட் குழந்தைங்களுக்கு எனக்கு தெரியல, இப்பெல்லாம் ஹாரர் ஸ்டோரியா காமெடி ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வைலன்ஸ் அது அவங்க எப்படி மைண்ட் செட் எப்படின்றத பொறுத்து தான். ஆனால் வைலன்ஸ் இருக்குது டேரெக்டாகவே. சிங்க சார் அர்ஜுன் தாஸ் ரீசெண்டாக நம்ம வில்லனாக பார்த்தோம், ஸோ இப்போ இவர் ஹீரோவாக பண்ணுறாரு, ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்காரு, ரொம்ப இன்னசென்ட்டாக செம்மையாக நடிச்சிருக்காரு. ஆ ஓகே, வாய்ஸுக்கும் ஹீரோயிஸத்துக்கும் எனக்கு இல்லை, ஆக்டிங் தான். ஸோ ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்கு. இப்போ ஒரு பணக்காரங்க வீட்டில் ஒருத்தங்க வேலை செஞ்சால் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான் ப்ரோ படம். நான் செம்மையாக கரெக்டாக ப்ரோ. ஆனால் அர்ஜுன் தாஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு ப்ரோ, இதை வந்துட்டு அந்த பழைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கேரக்டராகவே இருக்கும் எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படி இது ஆப்போசிட்டு ஒரு ஃபேன்ஸை வந்துட்டு அழுக வைக்கிற ரேஞ்ச் வந்துட்டு அப்படியே இருக்கும். அது வந்துட்டு 100% கேரண்டி. ஒரு வாய்ஸை மறந்துடுவீங்க, அவருக்கு வாய்ஸ் தான் ப்ளஸ்ஸு, இந்த படத்தில் வாய்ஸை மறந்துடுவீங்க. அவரோட உழைப்புக்காக அவர் நண்பர்களுக்காக இந்த படத்தை வந்து ஜெயிக்க வைங்க, கண்டிப்பாக யூ வில் நாட் ரிக்ரெட் இட். ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா பத்திரிகைகள் வந்து ஊடக மக்கள் வந்து நேற்று நைட்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் காலையிலே வந்து எங்கள் படத்தை உங்களோட டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாத்துலேயும் படம் பார்க்க சொல்லுங்கள். வி நீட் ஆல் யூ சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப வைலன்ஸ்லாம் காமிச்ச மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு, ஏதோ அடிலாம் விழுந்துச்சு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ணும்போது. சண்டேன்னு வந்தால் சட்டை கிளியர் தானே செய்யும், அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஜாப் தெளிவா. அப்படிலாம் பெருசெல்லாம் ஒன்றும் அடிப்படல. ரொம்ப வசந்த பாலன் சாரை பற்றி கேட்டே ஆகணும், ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க சாருக்குன்னு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, ஏன்னா அவங்களோட அங்காடி தெருவெலாம் அந்த அளவுக்கு ரசிக்கப்பட்டது. ஸோ இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ஃபன்னு ஏதோ எது நடந்துச்சா? அதாவது ஸ்க்ரீனில் ஆமாம் சி, எங்களுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதா எங்கள் வேலை. நாங்கள் ஜாலியாக வருவோம், அவர் அர்ஜுன் இது பண்ணுங்க அர்ஜுன் இது ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அர்ஜுன் அப்படின்னு விளையாட விட்டுருவார். ஸோ எங்களுக்குலாம் வந்து இந்த ஒன்று சேர்ந்து நம்மளாம் விளாடுவோம்ல, காட்சி விளாடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. லிட்டரலாக இவ்வளோ ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது, அதனால் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸும் சரி நியூ ஆக்டர்ஸும் சரி, இப்போ நான் அர்ஜுன் தாஸ் துஷாராலாம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்னொரு ஒரு சில படங்கள் தான் பண்ணியிருக்கோம். அதே சுரேஷ் தாத்தா மிச்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வனிதா மேம் அவங்களாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறதாகட்டும் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா வஸ்தவாலன் சார் அதாவது கொரோனான்ற விஷயத்தை தாண்டி லிட்ரலாக அவர் சாவை போய் தொட்டுட்டு திரும்பி வந்து இந்த படத்துக்கு அவர் போட்ட எஃபர்ட் ஆகட்டும், அவரோட அந்த ஒரு அவர் எப்படி அந்த அவரோட அணுகுமுறை ஆகட்டும், கொரோனா தாண்டி வரும் அப்படின்னு ஒரு அதாவது கொஞ்சம் பேக்சீட் எடுக்காமல் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி தேங்க் மனசுலேருந்து சொல்கிறேன், அண்ட் தேங்க்யூ எல்லாருக்குமே. ரொம்ப அமேசிங்கான ஆர்டிஸ்டோட வாய்ப்பு, காளி வெங்கட்சாரா இருக்கட்டும், வனிதா மேமாக இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், உஷாராக இருக்கட்டும், சுரேஷ் சார் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் தேங்க்யூலேருந்து நீங்களாம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி ரொம்ப அழகான ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. பட் அதோட எல்லா கிரெடிட்டும் இவருக்கு மட்டும்தான் போய் சேரணும், ஏன்னா இவர் சொன்னது மட்டும்தான் நான் ஸ்க்ரீனில் செஞ்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ, படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ராமிஸ் தட் எல்லா படத்துலையும் ஐ கீப் கிவிங் மை 100% அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் இன்னும் போய் நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன். தேங்க்யூ.